விஜயகுமாரோட பேத்தியான தியாவோட வெட்டிங் கடந்த அஞ்சு நாட்களா பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு சினிமா செலிப்ரிட்டிஸ் பலருமே இந்த பர்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு நாட்களாக சங்கீத் ஃபங்க்ஷன் மெஹந்தி ஃபங்க்ஷன் நலங்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக இதை ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க இதில் வனிதாவை மட்டும்தான் இன்வைட் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு அதை தொடர்ந்து இப்போது வனிதாவோட பயனான ஹரியும் இவங்க இன்வைட் பண்ணவே இல்லை அவரும் வெட்டிங்கில் கலந்துக்கவே இல்லை அட்லீஸ்ட் அவரையாவது கூப்பிட்டுருக்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் பலராலையும் பேசப்பட்டுட்டு வருது வனிதாவுக்கும் ஆகாஷ் அப்படிங்கிறவங்களுக்கும் தான் ஆரம்பத்தில் மேரேஜ் ஆச்சு அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க ஆகாஷ் அண்ட் வனிதா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு பேபிஸ் இருந்தாங்க ஒருத்தர் தான் ஹரி இன்னொருத்தர் ஜோவிகா ஜோவிகா அவங்க அம்மா கூட போயிட்டாங்க ஹரி இருந்தே அவங்க அப்பா கூட தான் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரோட தாத்தாவான விஜயகுமாரும் அவரை நல்லா பார்த்துட்டு இருந்தாரு இந்த நிலையில அவங்க வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்குமே கண்டிப்பாக ஹரியை இன்வைட் பண்ணுவாங்க ஹரி அவங்க தாத்தா கூட தான் அதிகமாக இருப்பாரு அதே போல் அருண் விஜய் கூடவும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவார் இந்த நிலையில் ரீசெண்டாக அவரோட டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்தப்போ வனிதா அவர்கள் எங்கே இருந்தாலும் நீ என்னோட பையன்தான் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்த்துக்களை சொல்ல பலருமே ஹரிக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் வனிதாவோட பையன்தானே ஏன் இப்படி இருக்கீங்க உங்களை பார்க்குறதுக்கு அப்படியே அம்மா மாதிரியே தான் இருக்குது தயவு செஞ்சு அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு ஹரி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் எப்போவுமே ஆகாஷோட பையன்தான் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு இதில் இவங்க டோட்டலாக அவங்க அம்மாவான வனிதாவை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு இந்த நிலையில் இப்போது விஜயகுமார் வீட்ல நடந்த அந்த தியோட வெட்டிங்ல இவர் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியால வைரலாக ஆரம்பிச்சிருக்கு வனிதாவையும் இன்வைட் பண்ணல வனிதாவோட மகனான ஹரியும் இன்வைட் பண்ணல அப்படின்ற மாதிரி பலருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில் தியாவோட சங்கீத் ஃபங்க்ஷனில் ஹரி அவர்கள் டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு அதே போல் வெட்டிங்கில் அவர் இருக்க மாதிரியான பிக்சர்ஸுமே இப்போது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இதில் இருந்து இவர் வெட்டிங்கில் கலந்துகிட்ருக்காரு இன்னும் விஜயகுமார் ஃபேமிலி கூட அட்டாச்மெண்ட்டாக தான் இருக்கார் வனிதாவை மட்டும்தான் இவங்க ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னும் ஹரி அவர்கள் இன்னுமே அவங்க வீட்டில் தான் இருக்கார் அப்படின்றது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க தியாவர்கள் அவங்க ஃபேமிலியை விட்டு போகிறனால ரொம்ப எமோஷ்னலாகி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வீடியோ கூட இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு இந்த நிலையில் தியாவோட வெட்டிங்க்காக விஜய்குமார் ஃபேமிலியிலேருந்து தியாவுக்காக முந்நூறு சவரனுக்கும் மேலே நகை போட்டிருக்காங்களாமா அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெட்டிங்கே நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ கிராண்டாக அஞ்சு நாட்களாக ரெடி பண்ணியிருக்காங்கன்ட்டு தியாவோட அம்மா அப்பா அண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாருமே டாக்டர்ஸ் தான் அதே போல் தியா மேரேஜ் பண்ணிட்டு போகிற அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபேமிலியோ அண்ட் ஹஸ்பண்டும் கூட ஒரு டாக்டர் தான் ஸோ இவங்க ஃபேமிலியில் இதெல்லாம் சாதாரண விஷயந்தான் முன்னூறு சவரனுக்கு மேலேயே அவங்க நகை போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பலருமே அவங்களோட கமெண்ட்ஸை தெரிவிச்சிட்ருக்காங்க